ஒரு பெரிய முட்டைக்கோஸில் ஒரு காவாசி மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஒரு நாலு முட்டைக்காக மட்டும். சிறிதளவு கொத்தமல்லி இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறிதளவு இஞ்சி இதே மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு பல்லு பூண்டு இதே மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் இதே மாதிரி சின்ன சின்னதாட்டு நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 150 கிராம் முட்டைக்கோஸ் இதே மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நாலு முட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மோஸ்ட்லி நம்ம நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா ஆம்லேட்டுக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் நார்மலாக நீங்கள் சன்ஃப்ளவர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போடலாம். கருவேப்பிலை போட்ட உடனே இஞ்சி பூண்டும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு ஒரு பாதி வாசி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை இதில் மொத்தமாக தட்டிடணும். நாலு முட்டையை இதே மாதிரி உடச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு நல்ல பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கால் வாசி வதக்கினதும் கொஞ்சமாக 1 பிஞ்சு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் பவுடர். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சில பேருக்கு கரம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா சேர்த்துக்கல. மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இனிமேல் தனியாக எடுத்து முட்டை கூட ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி நம்ம நார்மல் ஆம்லேட் மாதிரி போட போகிறோம். நம்ம வதக்கின முட்டைக்கோஸை பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் முட்டையை ஒரு தடவை பீட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம வச்ச மசாலா எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். நம்ம பண்ண அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டு ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் ஆம்லெட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி ஊற்றிடுவோம். ஆயில் நிறைய இருக்குன்னு நினைக்க வேண்டாம், அது ஃபுல்லாக ஆயிலை இழுத்துக்கும். அது சொன்ன மாதிரி கரெக்டாக ஆயில் எல்லாமே ஃபுல்லாக இழுத்துக்கும். ஆம்லேட் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம கேபேஜ் ஆம்லேட் ரெடி ஃபார் சர்வ்.